ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோபுவிஸ் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான, எல்லாருக்கும் பிடித்தமான பாயாசம் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாருமே வீட்டில் பாயாசம் செஞ்சுருப்போம். இந்த பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ஆச்சு மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க பாயாசத்துக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நான் ஒரு 10 போல் பாதாம் பருப்பு எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பிஸ்தா பருப்பு எடுத்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். திராட்சையும் ஒரு 10 திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மில்க் மெய்டு வந்து 1 டப்பா எடுத்திருக்கேன். இந்த மில்க் மெய்டு வந்து 400 கிராம் போல் நான் மில்க் மெய்டு எடுத்திருக்கேன். வாங்க பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். சேமியை வந்து நான் ஒயிட் சேமியாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வறுத்த சேமியை கூட எடுத்துக்கலாம். அது வந்து ப்ரௌன் கலர், நல்லா பொன்னிறமாக இருக்கும். அது போட்டு செய்ய சொல்ல நல்லா கலர்ஃபுல்லாக இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் தான் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரையை உள்ளே சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எதுக்கு சேர்க்கறேன்னா, அந்த ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் ஆகிறதுக்காக நான் சர்க்கரையை கூட சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாயை வச்சுட்டேன். இதை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். இது இறுகி வரட்டும். அவ்வளோதான், நெய் இறுக்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று சேர்த்து இது மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறட்டும். அது வரைக்கும் வறுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதை நான் வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து நட்ஸ்லாம் வறுத்து எடுத்த அதே பாத்திரத்தில் நான் சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கிறேன். சேமியா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக கலர் மாறி வரட்டும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சேமியா நல்லா பொன்னிறமாக கலர் மாறி நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாயாசத்துக்கு நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நான் வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த தண்ணியில் 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பாயாசம் செய்ய சொல்ல வெறும் பால் மட்டும் ஊற்றி செய்யக்கூடாது, கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கணும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பால் கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. எல்லாம் அடி பிடிக்கும். இது மாதிரி ஓரத்தெல்லாம் நல்லா கிண்டி விடுங்க, கிளறி விட்டுருங்க. 1-2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கொதிக்கிட்டோன்னு விடக்கூடாது பாலை, இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஓரத்தில் கட்டுற அந்த பால் ஆடையெல்லாம் நல்லா கரண்டி இலையை எடுத்து விட்டுட்டே இருங்க. இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதித்து பொங்கி வருது. இப்பயும் கிளறி விட்டுட்டு 1-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு சுண்டுனா போதும், நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா சேமியாவை உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விடுங்க. சேமியா ரொம்ப குழஞ்சி வந்துடக்கூடாது. ஒரு
பாதி வெந்திருந்தால் போதும். இதுமாரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ பாருங்கள், இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சேமையை நல்லா வேகணும், முழுசாக வெந்துடக்கூடாது, பாதி வெந்தால் போதும். பாருங்க சேமியை வறுத்து போடுறதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. இப்போ பாருங்க சேமியை இது மாதிரி பாதி வெந்துருந்தால் போதும். இப்போ கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க, இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நெய்யோட வாசனைலாம் சேர்ந்து ரொம்ப கமகமான இருக்குது. இப்போ இது கூடவே சர்க்கரையும் ஏலக்காயையும் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க, இது நல்லா ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த முறையில் ஒரு டைம் வச்சு செஞ்சு பாயாசம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கன்ஃபார்மாக இந்த பாயாசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.